ஒத்தகன் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரவீந்திர ஜடேஜாவும் கேஎல் ராகுலும் பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகுறாங்க. சஃப்ராஸ் கான், வாஷிங்டன் சுந்தர், சௌரவ் குமாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ போடுறவங்க நண்பனுக்கு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ளூ கலர் ஃபாலோ பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ரவீந்திர ஜடேஜாக்கு என்ன ஆச்சு? ரவீந்திர ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகும் போச்சில் அந்த ஓடும் போச்சில் தான் அந்த தசை பிடிச்சிருந்துச்சு, அதாவது ஹேம்ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு தொடையில். இதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கேன் எடுத்திருக்காரு. இது வந்து பெருசாட்ட மேஜர் இன்ஜுரி இல்லாமல் மைனர் இன்ஜுரியாக தான் இருக்குது. மேபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாடில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து கிட்ட இருக்கிறதுனால இந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ரோல்ட் அவுட் ஆகிருக்காரு. ஹோப்ஃபுல்லி தேர்ட் டெஸ்ட் ரிட்டர்ன் ஆகும்னு நினைப்போம். கேஎல் ராகுலுக்கு என்னாச்சு? ஒரு சில பேர்கள் அவருக்கு பேபி பிறக்க போகுது அதனால தான் அவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. பிசிசிஐ கிளீனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடையில் இருக்கக்கூடிய ஒரு சில நரம்புகளில் எக்கச்சக்க வலி இருந்ததுனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு. இவருக்கு வந்து அடிப்பட்ட மாதிரி தெரில, ஆனால் அந்த தொடையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி ஏற்பட்டதுனால அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி இவரும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ரிட்டர்ன் ஆவார் நம்பலாம். ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆட்டு சௌரவ் குமார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டரை எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 68 மேட்சில் 86 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 2061 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 68 மேட்சில் 117 இன்னிங்ஸ் பவுல் போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 290 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட், அதாவது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் காலப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ வந்து இந்திய அணியில் காலப் கிடச்சிருக்குது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே இவர் வந்து பெஞ்ச் தான் பண்ணுவாங்க, ஏன்னா குல்தீப் யாதவ் இருக்கிறனால இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இந்தியா ஸ்குவாடில் வந்திருக்காரு, மேபி ஃப்யூச்சரில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீமில் வந்து உள்ளே வந்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தளவில் இன்ஜுரி காரணத்தினால நிறைய மேட்சஸை மிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. மேபி குல்தீப் யாதவுக்கு அடுத்தால ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தான் கிடைக்கும், ஏன்னா இவர் வந்து நம்ம இந்தியா டீமில் இருந்திருக்காரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்குவாடில் இப்போ வந்து இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்கணும். என்னை பொறுத்தளவு ஸ்ட்ரெயிட்டாகவே பெஞ்சு தான், ஏன்னா வாய்ப்புகள் கம்மி தான். ஸ்குவாடில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருப்பாங்க, ஒரு பேக்கப்புக்காக தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஃபைனலாக இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கானுக்கும் ஒரு கால் கொடுத்துருக்காங்க. சஃப்ராஸ் கானும் வந்திருக்காரு. சஃப்ராஸ் கானை பொறுத்தளவில் 45 மேட்ச் ஃபஸ்ட் கிளாஸில் ஆடிருக்காரு, 66 இன்னிங்ஸில் 3912 ரன் அடிச்சிருக்காரு, 301 ஹை ஸ்கோர் இருக்குது. அதே போல் பவுலிங்கில் 17 இன்னிங்ஸ் பண்ணியிருக்காரு, இதில் 5 விக்கெட்டுகளும் எடுத்திருக்காரு. மேபி இந்திய அணியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டவே பிளேயிங் லெவனில் கேஎல் ராகுல் இல்லாத பட்சத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஏற்கனவே கில், ஸ்ரேயசேர் இவங்க மேலே எக்கச்சக்க விமர்சனங்கள் போயிட்டுருக்குது. மேபி இவருக்கு வாய்ப்பு கிடச்சி அதில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்து கன்சிஸ்டன்சியாக ரன் அடித்தார்னா இந்தியா டீமில் தக்க வச்சுக்கலாம் அவர். ஏன்னா இப்போ புஜாரா மற்றும் ரஹானே இவங்க ரெண்டு பேரும் இனி இந்தியா டீமில் வர்றது கஷ்டம்தான் போல், ஏன்னா அவங்கள கன்சிடர் பண்ணலை, அதனால் யங்ஸ்டர் பக்கம் தான் போகிறாங்க. சப்போஸ் அடுத்த டெஸ்ட்லேயே சஃப்ராஸ் கான்ஸுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரியோ இல்லை 150 இல்லை 80+ ஒரு ரீசெண்டாக நல்லா ஆடினா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களை.